ஆமென். சிலர் சொல்லுவாங்க அது எக்ஸ்பிரிங்க, முடிஞ்சிடுச்சுங்க, அது வந்து யூதர்களுக்குங்க, அது இஸ்ரவேலர்களுக்குங்க, அது தாவீதுக்குங்க, அது வந்து இயேசுநாதருக்குங்க, இப்படியேமாய்ங்க. இப்ப எனக்கு என்னையா இருக்கு? கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டை தான் இருக்குமாய்ங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. சில நேரம் அதையும் தொட விட மாட்டீங்க, ஏன்னா பரிசுத்த வேதாகமும் போட்டிருக்கு, உன்ட்ட இருக்கா அப்படிமாய்ங்க, டப்புன்னு கீழே போட்டுருவீங்க, அட்டையை கூட நீங்க எடுக்க மாட்டீங்க. பாருங்க, அப்படி இல்லை, ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. எவ்ரி ப்ராமிஸ் இஸ் பிலாங்ஸ் டு யூ, இஸ் பிலாங்ஸ் டு யூ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சொந்தம் எல்லா வசனங்களும் எல்லா வாக்குகளும் எனக்கு சொந்தமா இருக்கிறது. நம்ம வந்து உரிமை பாராட்டணும். எல்லாம் சொல்லுங்க, உரிமை பாராட்டணும். ஹல்லேலூயா. பிள்ளை தான் உரிமை பாராட்டுவான். பிச்சைக்காரன் என்னைக்காவது உரிமையை பாராட்டுவானா? அவன் என்ன சொல்லுவான்? ஐயா ஏதாவது மீதி இருந்தா போடுங்க ஐயா அப்படின்னு வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்படிதானே கேட்பான். அவன் வந்து சூடா ஒரு இட்லி எட்டு வாங்க ஒரு தட்டை வச்சு அப்படி மாங்களே. இப்போ உள்ள பிச்சைக்காரன் சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அப்படித்தான் இருக்காங்க. பழைய இது நீங்க சாப்பிட்டுக்கோங்க, சூடா ஏதாவது இருக்கா அப்படிங்க. நல்லா கவனிங்க, உரிமையா யாரு கேப்பா? உள்ளதான் கேட்க முடியும். ஏமேன். எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது, பெருக்கம் என்னுடையது. தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் உரிமையாளராக மாறியிருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். இந்த ஒரு லைனுக்கு தான் இவ்வளவு பேசியிருக்கிறேன் நான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஒவ்வொரு எதிர்மறையான காரியங்கள் நீங்க சந்திக்கும் போதும் டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் ஞாபகம் வரணும். ஆமென். தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆகையால் நான் இப்படி இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில இப்படி நடக்காது, இந்த காரியம் மாறியே தீரும், தேவன் சொன்ன வார்த்தையை நான் வாழ்க்கையாக பார்ப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் வாழ்க்கைகளாக மாறும். ஒருவேளை குடும்ப பிரச்சனையில் நீங்க இருக்கலாம், அப்ப சொல்லுங்க, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான், என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள், என் கை உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். வசனத்தை பேசிட்டே இருக்கீங்க, சந்தோஷம் தன்னால வர ஆரம்பிச்சிடுங்க, சந்தோஷம் தன்னால வரும். நாம அது பேசுறதே கிடையாது. அதனாலதான் தாவீது சொல்றான், உமது வசனம் எனக்கு கிடைக்காதிருந்தால் நான் என் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருப்பேன். உம் வசனம் எனக்கு கிடைத்ததினாலே துக்கத்தை நான் அமிழ்த்தி விட்டேன். ஆமென். டிப்ரெஷனுக்கு நீங்க டிப்ரெஷன் கொடுக்கலாம். எப்போ யூ ஹாவ் எ வேர்ட், உங்க கையில வார்த்தை இருந்ததுன்னா அதை நீங்கள் அழுத்துவீர்கள், இல்லை என்றால் அது உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கும், அழுத்திக்கிட்டே இருக்கும். இயேசு ஒவ்வொரு முறையும் பிசாசு அவர்கிட்ட வந்தபோது அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே என்றார். எல்லாம் சொல்லுங்க, எழுதி இருக்கு. நிறைய பேருக்கு எழுதி இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு தெரியாது. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வடிவேலுக்கு இருக்கிற வெளிப்பாடாவது நமக்கு இருக்கணுங்க. மத்திய அஞ்சாம் அதிகாரத்தில் இயேசு என்னையா சொல்லியிருக்காரு? அவர் எது சொல்லியிருந்தாலும் நல்லா தானே சொல்லியிருப்பார் அப்படிங்க. விசுவாசிகளுக்கு தான் கேட்டாங்க, அப்படியா சொல்லியிருக்காரு அப்படிங்க. இவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, நல் வாக்குகள் எனக்கு உண்டு, வார்த்தைகள் எனக்கு உண்டு. ஆமென். ஒவ்வொன்றையும் சொல்லி நினைச்சு பாடி துதிச்சோம்னா சிறையிருப்பெல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், பெரிய வெற்றியை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். வாக்குங்கிறது அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற உறுதிமொழி. நீ இப்படி இருப்பாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அதுக்கு மாறா ஏதாவது இருந்ததுன்னா அது மாறியே தீரணும், அது நிலைவரமா இருக்கவே இருக்காது. ஆமென். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்னா உங்க கடன் மடிஞ்சே தீரணுங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென். நீ சந்தோஷமா தான் இருப்பேன்னு அவர் சொல்லியிருப்பாருனா இன்னைக்கு எவ்வளவு துக்கமா இருந்தாலும் நீங்க அதை பிடிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.